வணக்கம். பணி நிறைவு பாராட்டு விழா. தலைமை ஆசிரியர் சு மோகன், அரசு ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி, திருமலை ராஜபுரம். எம்முடன் பணியாற்றிய எங்களில் ஒருவர் அனைவராலும் எஸ் எம் சார் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். எழுத்தையும் சொல்லையும் மாணவர் மனங்களில் அன்புடன் விதைத்தவர். பணி நிறைவாலே எங்களிடமிருந்து பிரிந்து செல்பவர். பணிகள் செய்ய நீ இன்னும் சளைத்தவர் இல்லை. பள்ளியில் ஆற்றும் பணிகள் செய்ய பயின்றோம் நாங்கள் உன்னை பார்த்து. 36 ஆண்டுகள் முடிந்த பின்னாலும் முகந்தனில் மலர்ச்சி மறையவில்லை. 36 ஆண்டுகள் முடிந்த பின்னாலும் முகந்தனில் மலர்ச்சி மறையவில்லை. பணி ஓய்வல்ல இது, பணி நிறைவு என்பேன். ஏனியாய் நின்று ஏற்றமும் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டீர். அன்னையை போல் அகத்தினால் மகிழ்ந்து எண்ணத்தால் உயர்ந்து மாணவ மனங்களில் நிறைந்து உள்ளீர். எளிமை, நேர்மை, உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அன்று. நீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். ஆசிரிய பணி அகம் நிறைந்த பணி, ஆத்மார்த்தமான பணி, மனம் மகிழும் பணி, மகிழ்ச்சியான பணி. அப்பணியினை நேர்மை, அன்பு, விடாமுயற்சி, தொழில் பற்று ஆகியவற்றுடன் பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் எங்கள் ஆசிரியர். ஆசிரியர் சு மோகன் சாரின் வாழ்க்கை பயணம். பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் தாலுகாவில் மருதூர் என்ற கிராமத்தில் 7/11/1964 பிறந்தார். தந்தை பெயர் சுந்தரேசன், தாய் பெயர் மங்களம். 3 சகோதரிகள், 2 சகோதரர்கள். படிப்பு. தன்னுடைய தொடக்க கல்வியை முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மருதூர் வடக்கு என்ற பள்ளியில் பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மருதூர் தெற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயின்றார். 9ஆம் வகுப்பு திருமக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆயக்காரன்புலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார். ஆசிரியர் பயிற்சியை காட்டு மன்னார் கோயிலில் பயின்றார். படித்து முடித்தவுடன் வேலைக்கு சென்றது 7/12/1987. இடைநிலை ஆசிரியராக அரசு ஆதி திராவிட நல நடுநிலைப் பள்ளி நல்லாடை. திருமணம். மனைவியாக ஆசிரியை அபிதாவை கரம் பிடித்தார் 5/7/1991. மகிழ்வான வாழ்க்கையில் அழகான அன்பான மகள் பிறந்தாள். மகள் பெயர் பவித்ரா. 15/9/1992 மகள் பவித்ரா பிறந்தார். 10/6/1998 முதல் 2001 வரை 3 ஆண்டுகள் காப்பாளராக அரசு மாணவர் விடுதி கும்பகோணத்தில் பணியாற்றினார். 2/8/2001 முதல் 31/12/2003 வரை இடைநிலை ஆசிரியராக அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி திருமலை ராஜபுரத்தில் பணி செய்தார். 1/1/2004 முதல் 31/3/2024 வரை 20 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக அரசு ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி திருமலை ராஜபுரத்தில் தனது பணியை தொடர்ந்தார்.
20 ஆண்டு தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது கல்வி சுற்றுலா சென்றது, மனிதநேய வார விழாவுக்கு சென்றது, மாணவர் சேர்க்கைக்காக பேரணி சென்றது, புறவலர் திட்டம், இப்படி எல்லா நிகழ்வுகளையும் புகைப்படமாக்கி அதை இன்றும் கவனமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவற்றுள் சில. புதுமனை புகுவிழா. சொந்த வீடு கட்டியது 27/1/1999. மகளின் திருமணம். 2/7/2018 மகள் பவித்ராவின் திருமணம். பேரன் சகஸ்ரன் பிறப்பு 9/4/2019. 13 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியர், 3 ஆண்டுகள் காப்பாளர், 20 ஆண்டுகள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். மொத்த பணிக்காலம் 36 ஆண்டுகள். பணியை பாராட்டி எஸ்எம் சாருக்கு கொடுத்த விருதுகள். JRCயிலிருந்து பெஸ்ட் டீச்சர் அவார்ட், கல்வி பாரதி விருது, பன்னாட்டு லயன்ஸ் சங்கம். 8/9/2018 பெஸ்ட் டீச்சர் அவார்ட், லயன்ஸ் கிளப், குடந்தை மகாமகம். 16/10/2021 அன்பாலயா நாடக சபா கல்வி சுடர் ஒளி விருது. 16/2/2024 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பணி நேரம் என இனி அஞ்சிட வேண்டாம். இனி அவை வெறும் மணித்துளிகளே. ஓய்வு, வேலை இல்லை, மன அழுத்தம் இல்லை, ஊதியம் இல்லை. ஒவ்வொரு புதிய தொடக்கமும் வேறு ஏதேனும் தொடக்கத்தின் முடிவிலிருந்துதான் வருகிறது. எல்லாம் முடிந்துவிட்டதாக நீங்கள் நம்பும் ஒரு காலம் வரும், ஆனாலும் அதுவே தொடக்கமாக இருக்கும். பணிகள் செய்ய நீ சளைத்ததும் இல்லை, என்றும் கலைத்ததும் இல்லை. எளிமை, நேர்மை, உண்மை, இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நீ வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். இன்று உங்கள் ஓய்வு நாள். பிரிய முடியாமல் அழுகிறது பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும். நன்றி, மகிழ்ச்சி.